அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு வீடியோ பதிவுகளை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அலெக்சாண்டருடைய படையெடுப்பு கொடுத்து பார்க்க இருக்கிறோம். அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது. அலெக்சாண்டரின் படையெடுப்பு இந்திய வரலாற்றின் காலக்கணிப்பு முறைக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது என்கிறார்கள். அலெக்சாண்டர் இந்தியாவில் வெறும் 19 மாதங்கள் மட்டும்தான் தங்கியிருக்கிறார். மாசிடோனியாவை ஆண்ட பிலிப்பின் மகன்தான் அலெக்சாண்டர். புகழ்பெற்ற தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் அவருடைய ஆசிரியராக விளங்கியிருக்கிறார். கிமு 335 தன்னுடைய தந்தை மறைவுக்கு பிறகு அரியணை ஏறிய அலெக்சாண்டருக்கு வயது வெறும் 20 தான். அவர் இந்த உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆசையினை கொண்டவராக இருந்திருக்கிறார். கிமு 334 முதல் கிமு 330 வரையிலான படையெடுப்புகளில் அலெக்சாண்டர் ஆசியா மைனர், சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளின் அரசர்களை தோற்கடித்துள்ளார். கிமு 328 பாரசீகத்தில் உள்ள எல்லா பிரதேசங்களையும், தற்போது ஆப்கானிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய நாடையும் சேர்த்து வெற்றி கொண்டு பாரசீகத்தின் மகாமன்னர் என்ற பட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார். இந்துகுஷ் மலைப்பகுதிகளில் தன் நிலைமையினை வலிமையாக்கி கொண்ட பிறகு மிகப்பெரிய படையுடன் அவர் சிந்து நதியை கடந்து வந்தார். மகா அலெக்சாண்டரிடம் தட்சசீலத்தின் மன்னரான அம்பி அடிபணிந்திருக்கிறார் என்ற செய்தி வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று அலெக்சாண்டரிடம் அடிபணியாத மன்னன் போரஸ் சீலம் பகுதியை ஆட்சி செய்தவர். இவர் அலெக்சாண்டரிடம் நான் அடிபணியப் போவதில்லை என்று அவரை எதிர்த்தார். இருவருடைய படைகளும் ஐடாஸ்பெல் எனும் ஆற்றுக்கரையில் கிமு 326 ஒன்றையொன்று எதிர்த்து போரிட்டு கொண்டன. போரஸ் மிக சிறந்த வீரனாக இருந்த போதிலும் கூட எதிர்பாராத இந்த தாக்குதல் அப்போரில் அவரை தோல்வியடை செய்தது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். அலெக்சாண்டருடைய இத்தகைய போர் நடவடிக்கைகளுக்கு பிறகு கிமு 323 தன்னுடைய தாயகம் திரும்பும் வழியில் பாக்தாத் நகருக்கு அருகிலுள்ள பாபிலோன் எனும் இடத்தில் அலெக்சாண்டர் மரணமடைகிறார். அப்போது அவருக்கு வயது 33 தான். அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறு பல்வேறு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. எனினும் தேர்வின் அடிப்படையிலே மிக சுருக்கமாக இங்கே குறிப்புகள் கொடுக்கப்பட்டது. மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக எண்ணற்ற வீடியோ பதிவுகள் தயாராக வருகின்றன. தேர்வுகளில் வெற்றி பெற்று எல்லோரும் அரசு பணியினை ஏற்றிட வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.